சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் மருமகன் இல்லை என்னுடைய மூத்த மகன் அப்படின்னு தனுஷை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கிறாராம். நடிகர் தனுஷுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது என்பது குறித்து அவர்களின் நண்பர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. நடிகர் தனுஷும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் கடந்த 2004 காதலித்து இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த இரு மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் கடந்த மாதம் 17 இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக தெரிவிச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யா தனுஷின் பிரிவு பலருக்கும் ஷாக்காக இருந்தது. இவங்களுடைய பிரிவு முடிவை கைவிட வேணும்னு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வந்தாங்க. ஒரு மாதமாக குடும்பத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஐஸ்வர்யா மீண்டும் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்த போதும் நடிகர் தனுஷ் தனது முடிவில் உறுதியாக இருப்பதால் இருவரும் சேர்ந்து வாழ்வது கடினம்னு தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் நமக்கு என்று இருப்பது நமக்கு கிடைக்கும் என்று ஐஸ்வர்யாவும் தனது பெயருக்கு பின்னால் இருந்த தனுஷ் பெயரை நீக்கிவிட்டு ரஜினிகாந்தின் பெயரை சேர்த்திருக்கிறார். இதனால் ஐஸ்வர்யாவும் இனி அப்பாவுடன் தான் இருக்கப் போகிறார்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் தனுஷ் குறித்து தனது நண்பர்களிடம் பேசிய சில தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது நடிகர் தனுஷ் தனது மருமகன் அல்ல, அவர் தனது மூத்த மகன்னு சொல்லியதை அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் ரஜினிகாந்துக்கு ஐஸ்வர்யா தனுஷை திருமணம் செய்வது பிடிக்கவில்லை. அப்படி இருந்தபோதும் மகளின் விருப்பத்திற்காக திருமணம் செய்து வைத்தார். இருந்தாலும் ஒரு இடத்திலும் நடிகர் ரஜினிகாந்த் தனுஷை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவரை தனது மூத்த மகனாக நடிகர் ரஜினிகாந்த் நடத்தினார் அப்படின்னு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் அதிகமாக சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு.